வேற லெவல்ல ஆரம்பிக்கும் AK-61 படத்தின் ஷூட்டிங். ஹச் வினோத் இயக்கத்தில் போனி கபூர் தயாரிப்பில் அஜித் இரண்டாவது முறையாக நடித்துள்ள வலிமை செம ஹிட் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கு. உலகம் முழுவதும் தொடர்ந்து வலிமை படம் வசூலிக்கு விதகிட்டு இருக்கு. ரிலீஸ் ஆன ஒரே வாரத்தில் தமிழகத்தில் மட்டும் வலிமை படத்தின் வசூல் 100 கோடியை தாண்டியிருக்காம். உலகம் முழுவதும் வலிமை படத்தின் வசூல் 250 கோடியை நெருங்கி வருவதாக கூறப்படுது. வலிமை படத்தின் கொண்டாட்டமே இன்னும் முடியவில்லை. அதற்குள் அஜித்தின் அடுத்த படமான AK-61, AK-62 மற்றும் AK-63 படத்தின் அப்டேட்கள் தொடர்ந்து வர துவங்கியிருக்கு. ஹச் வினோத் போனி கபூர் அஜித் 3வது முறையாக இணையும் இந்த படத்தில் அஜித் ஹீரோ வில்லன் என இரட்டை வேடத்தில் நடிக்க இருக்காரு. இந்த மாதத்தில் முகூர்த்தம் பூஜையுடன் ஹைதராபாத்தில் AK-61 படத்தின் ஷூட்டிங் துவங்கப்பட உள்ளதாம். முதல் கட்ட ஷூட்டிங்கிற்காக சென்னை அண்ணா சாலையை ஹைதராபாத் ராமோஜிராவ் பிலிம் சிட்டியில் பிரம்மாண்டமான செட்டாக அமைத்துக்கிட்டு இருக்காங்க. முகூர்த்த பூஜை அன்றே படத்தின் டைட்டிலையும் அறிவிக்க உள்ளதாக கூறப்படுது. AK-61 படத்தின் அஜித் நடிக்கும் நெகட்டிவ் இமேஜை சமீபத்தில் போனி கபூர் வெளியிட்டிருந்தாரு. கண்ணாடி, நீண்ட வெள்ளை தாடி என அஜித் காட்சி அளிக்கிறாரு. அதே கிட்டப்பில் காதில் சிறிய வளையத்துடன் சமீபத்தில் சென்னையில் ஹோட்டல் ஒன்றிற்கு அஜித் வந்திருந்த போட்டோக்கள் இணையத்தில் அதிகம் பகிரப்பட்டது. அஜித்தின் வித்தியாசமான லுக், அசத்தலான வில்லத்தனத்திற்கான ஹேர் ஸ்டைல் ஆகியன அனைவரையும் கவர்ந்திருந்தது. AK-61 படத்திற்கான வேலைகளில் மும்முரமாக இறங்கியுள்ளனர் வலிமை படக்குழுவினர். இதன் முதல்கட்ட படப்பிடிப்பு ஹைதராபாத்தில் அடுத்த மாதம் துவங்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கு. இந்த படத்தில் அஜித்துடன் மோகன்லால் மற்றும் கவின் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு.